தாயக சுந்தங்களுக்கு வணக்கம் தாயகத்தின் மாலை செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கோட்டாபய அரசின் இயலா தன்மை சட்ட விதியை மீறி காரில் பயணித்த போலீஸ் அதிகாரி சிக்கினார் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பாரிய நிதி நெருக்கடியில் நாடு அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் அறிவித்தார் பசில் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி கோரிக்கை நாட்டில் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள புதிய திட்டம் இதற்கு மேல் வழங்க முடியாது அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு இலங்கையில் புதிய வைரஸ் வரவும் ஆபத்து நாட்டு மக்களுக்கு சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள மிகவும் முக்கிய அறிவித்தல் கைதடி அரச முதியோர் இல்லத்தில் நாற்பத்தோரு பேருக்கு கோவிட் தொற்று இரட்டையர்களை பிரசவித்து சுரங்கி வெளிநாட்டு தொழிலுக்காக செல்பவர்களுக்கான அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் சம்பள விவகாரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த அனுமதித்திருந்தால் தற்போதிய பிரச்சனை இழந்திருக்காது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த முடிவு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததாக கூறிய விக்கிரமசிங்க ஆட்சி வந்தவுடன் வருவாயை இழந்த தற்போதைய அரசுக்கு எந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியவில்லை என்றும் கூறினார் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளாக நாட்டின் மாணவர்களுக்கு முறையான கல்வி கிடைக்காததால் அரசு உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் தனிப்படுத்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் நபர்களுடன் காரில் பயணித்த போலீஸ் அதிகாரி ஒருவரை வாரவில போலீசார் கைது செய்துள்ளனர் தும்மல சூரிய போலீசுடன் இணைந்து பணியாற்றும் போலீஸ் அதிகாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போது வார பிரதான வீதியில் பாய்ந்த கார் ஒன்றை வீதி சோதனையில் இருந்த போலீசார் காரில் இருந்த மூவரில் ஒருவர் காரில் இருந்து இறங்கி போலீசாருக்கு பதிலளித்த நிலையில் ஏடியே இருவரும் காரை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர் போலீசாருக்கு பதிலளித்த நபர் தும்மன சூரிய போலீசுடன் இணைந்து சேவையாற்றி வரும் போலீஸ் அதிகாரி என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதங்களின்படி எந்த விடயம் தெரிய வந்துள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலையானது இருநூற்று நான்கு தசம் எட்டு ஒன்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது இதே விலை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இலங்கைக்கு எழுநூற்று எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக தெரிய வருகிறது இந்த துறை சேரி செயலாளர் அறிக்கை நூலாக தெரியப்படுத்தியுள்ளார் மேலும் சீன அபிவிருத்தி வங்கியிடமிருந்தும் நாட்டுக்கு முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு பாரிய நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் அரசு செலவினங்களை இயலுமான அளவு குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சர் பசல் ராஜபக்ஷ அமைச்சரவையில் தெரிவித்துள்ளார் கோவிட் தாக்கத்தினால் பொருளாதார ரீதியில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதன் காரணமாக அரசு வருவாய் சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது இந்த நிலைமைகளுக்குள் மத்தியில் மானியங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் ஆரம்பிக்கப்படாத அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் கொள்வனவு செய்தல் கட்டிடங்களை புனரமைத்தல் ஆகியவற்றை இடைநிறுத்த நிதியமைச்சு இணைத்துக் கொள்வதற்கான நியமனங்களை வழங்குவதையும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன நலன்புரி நடவடிக்கைகளுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள பயனாளர் பட்டியலை மேல் பரிசீலனை செய்யவும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு நிவாரணம் நிதியை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு இராஜாங்க அமைச்சரான விஷேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்ட தெரிவித்துள்ளார் கட்டான பகுதியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் எந்த வகையான தடுப்பூசி என்று பார்த்து கொண்டிருக்காமல் அருகில் உள்ள தடுப்பூசி செலுத்தல் மையத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் டெல்டா திரிவு மிக வேகமாக பரவுவதனால் வீட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் மக்கள் கூடியிருந்தால் அந்த இடத்தில் தேநீர் அருந்தவோ அல்லது தண்ணீர் அருந்தவோ முகக்கவசத்தை அகற்ற வேண்டாம் என ராஜாங்க அமைச்சரான விஷேட வாய்த்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டே வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கோவிட் தொற்றானது தீவிர நிலையை அடைந்ததை அடுத்து பல தரப்பினரிடமும் கோரிக்கைக்கு அமைவாக இலங்கையில் தற்போது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பத்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் உள்நாட்டு நோய் எதிர்ப்பு வலுப்படுத்தும் மருந்துகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் கஞ்சியை வழங்கும் புதிய திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆயுர்வேத துறையின் ஒழுங்கமைப்பு குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து பெட்டியை நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குவதற்கு சுகாதார அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளி முன்மொழியப்பட்ட திட்டத்தின் முதல் கட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு காலத்தில் வருமானத்தை இழந்த இருபத்தி ஐந்து லட்சம் குடும்பங்களுக்கு மருந்து பெட்டியை வழங்கவும் இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள குடும்பங்களுக்கு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசாங்கம் எதிர்கொள்ளும் பெரும் நிதி நெருக்கடியால் இரண்டாயிரம் ரூபாய் தொகையை விட அதிகமாக வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஊரடங்கு உத்தரவின் போது வாழ்வாதாரத்தை இலக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை போதுமானதாக இல்லை என்பதனை அரசாங்கம் ஏராளமான குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அதற்காக சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எனினும் இது போன்ற நிவாரணங்களை வழங்குவதற்கு நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இல்லை என்றும் ரமேஷ் பத்ரனு சுட்டிக்காட்டியுள்ளார் நெருக்கடிக்கு மத்தியில் அரசு நிறுவனங்களின் செலவுகள் முடிந்தவரை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று நிதியமைச்சு அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டளைகளை பிறப்பித்துள்ளதாகவும் அதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டை முடக்கினாலும் பயணக் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினாலும் புதிய வைரஸ் பிறழ்வுகள் ஏற்படுவதை ஒருபோதும் தவிர்க்க முடியாது என வைத்திய நிபுணர் சந்திம ஜீவந்தர கூறுகின்றார் சுற்றுலாத்துறைக்காக நாட்டை திறக்கின்ற பட்சத்தில் இந்த அபாயம் ஏற்படலாம் என்று அவர் எச்சரித்தார் உலகில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்ற தென்னாப்பிரிக்க கொரோனா வைரஸ் குறித்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவின் பணிப்பாளரும் வைத்திய நிபுணருமான சந்திம ஜீவந்தர ஊடகம் ஒன்றுக்கு இதனை தெரிவித்தார் மக்கள் கூடியுள்ள இடங்களில் தண்ணீர் அருந்து கூட முகக்கவசத்தை அகற்ற வேண்டாம் என இலங்கை சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது டெல்டா திரிபு மிக வேகமாக பரவுவதனால் வீட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் மக்கள் கூடியிருந்தால் அந்த இடத்தில் தேநீர் அருந்துவோ அல்லது தண்ணீர் அருந்துவோ முகக்கவசத்தை அகற்ற வேண்டாம் என சுகாதார ராஜா அமைச்சரான விஷேட வைத்தியர் சுதர்ஷினி பெர்னாண்டே புள்ளே வலியுறுத்தினார் இதுவரையில் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் எந்த வகையான தடுப்பூசி என்று பார்த்து கொண்டிருக்காமல் அருகில் உள்ள தடுப்பூசி செலுத்தல் மையத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் அலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கைதடி அரசு முதியோர் இல்லத்தில் உள்ள நாற்பத்தி ஒரு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியாகியுள்ளது வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியரா கேதீஸ்வரன் இதனை எமது செய்தி சேவைக்கு உறுதிப்படுத்தினார் இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள சிலருக்கு நோய் அறிகுறிகள் காணப்பட்ட நிலையில் அவர்களில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கமைய அந்த முதியோர் இல்லத்தின் இரண்டு பணியாளர்கள் உள்ளிட்ட நாற்பத்தொரு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியானதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்தார் பின்னவலை யானைகள் சரணாலயத்தை சேர்ந்த சுரங்கு என்ற பெண் யானைக்கு இரண்டு ஆண் யானை குட்டிகள் பிறந்துள்ளன முதல் குட்டி இன்று அதிகாலை நான்கு மணிக்கும் இரண்டாவது குட்டி காலை பத்து மணிக்கும் பிறந்ததாக சரணாலயம் அறிவித்துள்ளது இலங்கை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முதல் அரை வளர்ப்பு இரட்டை யானை பிறப்பு இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு வேலைக்காக செல்ல இருக்கும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அந்தந்த நாடுகளுக்கு பொருத்தமான தடுப்பூசிகளை வழங்கும் திட்டம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது இந்த வேலை திட்டம் தொடர்பான அனைத்து தகவல்களையும்

இதுவரையிலும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பொருத்தமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு வேலைக்கு செல்ல எதிர்பார்த்திருக்கும் தொழிலாளர்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும்